ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் வறுத்தரைச்ச மட்டன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மசாலாவை வறுத்து அரைச்சி வச்சுக்கலாம். இந்த மசாலாவுக்கு நம்ம என்னெல்லாம் சேர்த்துக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 7 காஞ்ச மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 சின்ன பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, அதோட கொஞ்சமாக கல்பாசி. ஃபஸ்ட்டு நம்ம காஞ்ச மிளகாயை வறுத்து வச்சிடலாம். கருகிற அளவுக்கு வறுக்க தேவையில்லை, லேசாக ஒரு 2 நிமிஷம் போல் வறுத்துக்கோங்க போதும். காஞ்ச மிளகாய் வறுபட்டதும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்மளோட முழு மல்லி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து வறுத்து வச்சுக்கோங்க. மல்லியை தனியாக எடுத்து வச்சதும் அதே பாத்திரத்தில் மிளகு, ஜீரகம், சோம்பு, கல்பாசி எல்லாம் சேர்த்து வறுத்து வச்சுக்கோங்க. நம்ம வறுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாம் ஒரே பாத்திரத்தில் மாற்றி ஆற வச்சுக்கோங்க. நம்மளோட ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா ஆறினதும் கொஞ்சமாக தேங்காயும் தண்ணியும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட மசாலா ரெடி ஆகிருச்சு. இப்போ நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 150 கிராம் வெங்காயம், கொஞ்சமாக புதினா இலை, கொஞ்சமாக மல்லி இலை, 2 மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் மட்டன் சேர்த்துக்கோங்க. 1/2 கிலோ மட்டனை முன்னாடியே ஒரு 10 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறோம். அந்த தண்ணியோட இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்மளோட வறுத்து அரைச்ச மசாலாவை உள்ளே சேர்த்துக்கோங்க. மசாலாவோட மட்டன் நல்லா ஒட்டுற மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இதை மூடி வச்சுருங்க. ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகியிருக்கு. அரை மணி நேரம் கழித்து பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும் கிரேவி. இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட வறுத்தரைச்ச மட்டன் கிரேவி தயாராகியாச்சு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.